Hello friends, welcome to Civil Knowledge Tamil. In this video, we will understand how to understand structural drawing. So, here we have a plinth beam structural drawing. On the left side, we have a plinth beam layout, and on the right side, we have a section and rod details. So, here we have a drawing, we will study how to study it. We will see this video. First, நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த பி மாடல் நேமிங் என்ன, அதோட சைஸ் என்ன, அதுக்கு என்ன நம்பர் ஆஃப் ராட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம எப்படி சைட்டில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே இந்த லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா சென்டர் லைன் டிராயிங் கொடுத்துருக்காங்க. காலம் எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்களோ அதை ஒரு டார்க் ஷேட்லேயும், அதுபோக பீமை வந்து லைட் ஷேட்லேயும் காட்டியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, இதை வச்சு தான் நம்ம சைட்டில் வந்து டிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே பீமில் பார்த்தீங்கன்னா இந்த எப்பயுமே நீங்கள் கா லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க, லெஃப்ட் டு ரைட் ஆர் ரைட் டு லெஃப்ட் அப்படி தான் நீங்கள் எப்பயுமே பார்க்கணும். சப்போஸ் இப்போ இந்த பீம் நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா, இந்த பீமோட லெஃப்ட் இது, ரைட் இது. அதே நீங்கள் இந்த சைடு பீம் எடுக்கிறீங்கன்னா இந்த பீமோட லெஃப்ட் இது, ரைட் இது. எப்பயுமே நீங்கள் பீமை லெஃப்ட்டு சென்டர் ரைட் அப்படி தான் டிவைட் பண்ணிக்கணும். ஏன்னா கட்டில்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வேரி ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பீமை ஸ்டடி பண்ணுறது. ஸோ இப்போ இந்த லைன்லலாம் பார்த்தீங்கன்னா பிபி ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் பீமோட நேம், அதாவது பிளிந்த் பீம் நம்பர் ஒன். அதோட சைஸ் வந்து கீழே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர் கீழே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில டிராயிங்ஸில் வந்து அது தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா அதோட நேம் ப்ளஸ் சைஸ் வந்து அந்த பீமோட நேர்களையே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பிளிந்த் பீமோட லே அவுட். ஸோ அப்படியே நீங்கள் ரைட் சைடில் மூவ் ஆனீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இந்த பீமோட ரா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த பீமு என்ன பீமு, அந்த பீமோட நேம், சைஸ், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் ஸ்டிரப்ஸோட டீட்டெயில்ஸ், இதெல்லாம் இந்த பிளிந்த் பீம் டீட்டெயில்ஸில் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மார்க் பிபி ஒன், அதோட என்ன நேம் அப்படிங்கிறது தான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிபி ஒன் அதோட சைஸ் 9 இன்ச் பை 1 ஃபீட் 6 இன்ச். இதில் 9 இன்ச்சுங்கிறது வித்து, 1 ஃபீட் 6 இன்ச் இது டெப்த்து. ஸோ உங்களுக்கு நீங்கள் 9 இன்ச்சில் இதில் எது வித்து எது டெப்த் அப்படின்னு தெரிலனா கூட அதோடய செக்ஷன் ஷேப்பை வச்சு நீங்கள் எது வித்து எது டெப்த்துங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு சென்டர் ரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா கட்டில்மெண்ட் பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரி 3 செக்ஷனாக நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பிபி ஒன் அதை பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் மூணுலேயுமே ஒரே மாதிரியான ராட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஹோல் பீம் அப்படின்னா, ஸோ இதாக ஒரு ஹோல் பீம் அப்படின்னா இதோட லெஃப்ட் சைட், சென்டர் அண்ட் ரைட் சைட் இது மூணுமே சேமாக ஒரே ராடு தான் இருக்குது. அதாவது என்னென்னா T1 டாப் லேயரில் ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ் ஆஃப் 12 mm, V1 பாட்டமில் ஃபஸ்ட் லேயர் 3 நம்பர்ஸ் ஆஃப் 16 mm. ஸோ இது வந்து த்ரூ அவுட் த பீமுமே இருக்குது. அண்ட் இதோட ஸ்டிரப்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டிரப்ஸ். இந்த ஸ்டிரப்ஸ் பார்த்தீங்கன்னா 8 mm டயாமீட்டரு, 6 இன்ச்சஸ் சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங். ஸோ இந்த த்ரூ அவுட் த பீமுக்குமே 6 இன்ச்சஸ் ஸ்பேசிங்கில் 8 mm டயால ஸ்டிரப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பிபி டூ பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது பிபி டூ, இதோட செக்ஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேயே லெஃப்ட்டு சென்டர் ரைட்டு இது மூணுமே வேரி ஆகும். ஏன்னா இங்கே வந்து எக்ஸ்ட்ரா கட்டைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால தான் நம்ம இது வந்து வேரி ஆகுது. இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில், அதாவது இந்த லெஃப்டில் லெஃப்ட்டு சென்டர் அண்ட் ரைட், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர் T1 அதில் 3 நம்பர்ஸ் ஆஃப் 12 mm. இது இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது, சென்டர்லேயும் இருக்குது, அதே மாதிரி ரைட் சைடில் இருக்குது. ஸோ அப்போ த்ரூ அவுட் த பீம் வந்து 3 நம்பர்ஸ் ஆஃப் 12 mm யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா T2 அதாவது டாப்பில் லேயர் 2, இந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 2 நம்பர்ஸ் ஆஃப் 12 mm, சென்டரில் இல்லை, ரைட் சைட்லேயும் அதே மாதிரி 2 நம்பர்ஸ் ஆஃப் 12 mm இருக்குது. ஸோ ரெண்டு சைடையும் ஈவனாக இருக்கனால நீங்கள் 2 நம்பர்ஸ் ஆஃப் 12 mm பார் வந்து லெஃப்ட் சப்போர்ட்லேயும் ரைட் சப்போர்ட்லேயும் ப்ரொவைட் பண்ணோம். அது எந்த லென்த் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம ஒன்று டைப்பிக்கல் டீட்டெயில்மெண்ட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம் ராட் B1 அது பார்த்தீங்கன்னா எல்லாம் லெஃப்ட்டு சென்டர் ரைட் மூணுலேயுமே காமனாக இருக்குது, 3 நம்பர்ஸ் ஆஃப் 16 mm. பட் சென்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா B2 பாட்டம் லேயர் 2, அதாவது இதுதான் பாட்டம் லேயர் 2. பாட்டம் லேயர் 2 பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ் ஆஃப் 12 mm கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிறது 2 நம்பர்ஸ் ஆஃப் 12 mm. ஸோ இதுதான் ஒரு பீமோட
layout and section details. So in the details vachi eppadi nama provide pandrathu abingiradha paakalam. So idhula irukadhu pathina support kitta varumbodhu indha maari development length vandu kudukanum. Adhu enna dia use pandringalo andha dia oda development length vandu neenga provide pannanum. Normally ld vandu 50 into dia ah da irukum. Next throughout da neenga top bar pogum adhe maari throughout da bottom barum pogum. இதில் நம்ம லெஃப்ட் சைட் கட்டைல்மெண்ட்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல கட்டைல்மெண்ட் இந்த லெஃப்ட் எப்படின்னா சப்போர்ட்லேருந்து 0.25L அதாவது எல் பை ஃபோர். இப்போ 10 அடி இருக்குது அப்படின்னா இந்த பீமோட லென்த் 10 ஃபீட் இருக்குது அப்படின்னா அதில் 1/4 2.5 ஃபீட் வந்து நீங்கள் டாப் ராடாக ப்ரொவைட் பண்ணணும் கட்டைல்மெண்ட். எக்ஸ்ட்ரா இந்த 2 பார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ராக்கு இந்த 2 பாரை வந்து நீங்கள் 2.5 ஃபீட் எல் பை ஃபோர் டிஸ்டன்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும் இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி பாட்டமில் பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த கட்டைல்மெண்ட் எப்படி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா பாட்டமில் இருக்க இந்த இதோடது வந்து 0.75L அதாவது 3/4 ஆஃப் லென்த். இப்போ 10 ஃபீட் இருக்குது அப்படின்னா 7.5 ஃபீட் வந்து நீங்கள் இந்த கட்டைல்மெண்ட் பார் வந்து ப்ரொவைட் பண்ணணும், அதாவது எங்கன்னா பாட்டமில். சப்போர்ட்டாக இருக்கும்போது எல் பை ஃபோரு, பாட்டமாக இருந்தால் 3/4. இதுதான் டைப்பிக்கல் ப்ரொவிஷன் ஆஃப் ரீபார் அண்ட் கட்டைல் டீடைல்மெண்ட். நெக்ஸ்ட் இதில் கவனிக்கக்கூடிய ஒன்றொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ரீபாரை லேப்பிங் பண்ணீங்க, அதாவது நீங்கள் ஒரு ராடுனா அதோடய லென்த் வந்து 40 ஃபீட் தான் இருக்கும். ஸோ இப்போ 60 அடி 40 அடிக்கு மேலே ஒரு பீம் கட்டணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து லேப்பிங் ப்ரொவைட் பண்ணணும். அந்த லேப்பிங் எப்படி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா டாப் பாரை வந்து நீங்கள் எப்பயுமே சென்டரில் மட்டும்தான் லேப்பிங் பண்ணணும், அதே மாதிரி பாட்டம் பாரை நீங்கள் சப்போர்ட் கிட்ட மட்டும்தான் லேப்பிங் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா டாப் பாரை சென்டரில் பண்ணாமல் சப்போர்ட் கிட்ட பண்ணீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடும், இந்த இடத்துல உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அதனால் எப்பயுமே டாப் பாராக இருந்தால் சென்டர்லேயும் பாட்டம் பாராக இருந்தால் சப்போர்ட்டில் மட்டும்தான் லேப்பிங் பண்ணும். ஸோ இதுதான் நம்ம இந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கில் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் கொடுத்தாங்க அப்படின்னா அதோட ஃபஸ்ட்டு அந்த அது என்ன ட்ராயிங் பிளிந்த் பீமா காலமா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும், அதோட மார்க் என்ன, அதோட சைஸ் என்ன, அதோட செக்ஷன் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து அதில் என்ன நம்பர் ஆஃப் ராட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதை பார்த்ததுக்கப்புறம் அதை எப்படி ப்ரொவிஷன் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த கட்டைல்மெண்ட் டீட்டெயிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கை எப்படி ஸ்டடி பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு தகவல் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.